வணக்கம், இது உங்கள் தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் விவசாயி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முருங்கை கீரை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் எப்படி பண்றதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடியது அல்ல, எல்லா விதத்துலயுமே. முகப்பரு இருந்தா முகப்பரை கிளீன் பண்ணக்கூடியது, அதே மாதிரி முகப்பரால தழும்புகள் வந்திருக்கு, சின்ன சின்ன கரும்புள்ளிகள் இருக்கு, மார்க்ஸ் இருக்கு, அதை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பிக்மெண்டேஷன் இருந்தா அதை சரி செய்யக்கூடியது. ஸ்கின் வந்து ரொம்ப வயசான மாதிரி கொஞ்சம் சுருக்கம் இருக்கு, ஏஜிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒயிட்னிங் கொடுக்கக்கூடியது, ஸ்கின் வந்து நல்ல ஒயிட் ஆகக்கூடியது, அந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு அற்புதமா வந்து செயல்படக்கூடிய இந்த முருங்கைக்கீரை ஃபேஸ் பேக்கை தான் பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரை ஃபேஸ் பேக்கை நீங்க தொடர்ந்து ஒரு 7 நாள் யூஸ் பண்ணணும், அப்பதான் நான் சொல்லக்கூடிய இந்த ரிசல்ட் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன புள்ளிகள் இருந்தா, கரும்புள்ளி, முகப்பரு, மார்க்ஸ், இது எல்லாம் கிளியராய் முகம் நல்ல ஒரே ஈவன் டோனா நல்ல ஷைனிங்கா ஆயிடும். அது மட்டும் இல்ல, சுருக்கம் இருந்தா அதையும் சரி செய்யக்கூடியது. வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அது கூட வந்து அடுத்ததா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடியது, சுருக்கங்கள் இருந்தா சரி செய்யக்கூடியது இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிக்சியில நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணி, இல்ல ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இதை நான் நல்லா அரைச்சிட்டேன். இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 4-5 சொட்டு இருக்க மாதிரி பிழிஞ்சுக்கலாம். லெமன் ஜூஸ்ல இருக்க சிட்ரிக் ஆசிட் சுருக்கங்கள் இருந்து அதை சரி செஞ்சிடும், அதே மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்கை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்துலாம். ஃபேஸை வந்து முதல்ல நல்லா கிளீன் பண்ணிடுங்க. எங்கெங்க உங்களுக்கு முகப்பரு இருக்கு, முகப்பருனால தழும்பு இருக்கு, புள்ளிகள் இருக்கு, இல்ல வந்து முகத்துல சுருக்கம் இருக்கு, இல்ல ஃபேஸ் ஃபுல்லா எனக்கு வெண்மையாகணும் அப்படி நினைக்கிறவங்க இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணலாம். இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து அப்படியே வந்து 10-15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்க நார்மல் தண்ணீர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து வந்து 7 நாள் செய்யணும். 7 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏதாவது தீ காயங்கள் இருந்தா அது மறைஞ்சிடும், சின்ன சின்ன தழும்புகள் இருக்கு இல்லைங்களா அது மறைஞ்சிடும், முகப்பருனால் உண்டான தழும்பு மறையும், அதே மாதிரி கரும்புள்ளி இருந்தா அது சரியாகும், அதே மாதிரி வந்து ஸ்கின் சுருங்கி இருக்கு, எனக்கு வந்து சுருக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஏஜிங்னால அது சரியாகும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான பேக் இது. இதை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து என்னோட ரிசல்ட்டை சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியா வர காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.